வணக்கம் நேர்களே என் குருநாதர் நீலகண்ட விநாயகப் பெருமானின் பொற்பாதங்கள் பணிந்து ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நான் உங்கள் ஹரிசுதன் மகாவராஜி ஜோதிஷ பீடம் சிவன்மலை திருப்பூர் மற்றும் சிங்காநல்லூர் கோயம்புத்தூர் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மன்மதன் ரதி மந்திரவசியம் மற்றும் அதன் மூலம் சகல காரிய வெற்றிகளும் மற்றும் சர்வ வசியமும் எவ்வாறு பெறுவது மன்மதன் ரதி இவர்கள் எப்பயுமே பிரியாத ஜோடிகள் மற்றும் இந்து புராணங்களில் இவங்களை பற்றி காதல் மற்றும் காமத்திற்கான கடவுள்களாக வந்துட்டு உருவகப்படுத்துகிறாங்க ஆனால் இவங்க யக்ஷலோகத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த யக்ஷினிகள் ஆவார்கள் இவங்களை வச்சு எப்படி நம்ம காரியங்கள் செய்துக்க முடியும்னு பார்க்கணும் முதல்ல வசியம் அப்படின்றதுனா என்னன்னு பார்க்கு வசியம் அப்படின்றது ஒரு பெண் ஆணையோ இல்லை ஆண் பெண்ணையோ அவங்களுடைய பேச்சு கேட்க வைக்கிறது இல்லை வசியம் அது அதுவும் வசியம் தான் ஆனால் அது மட்டும் இல்லை தொழில் வசியம் தேவதா வசியம் வசியம் இந்த மாதிரி சகல லோக வசியம் தெய்வ வசியம் சத்ரு ராஜ வசியம் இந்த மாதிரி வசியத்துக்குள்ளே பல பிரிவுகள் இருக்குது புரிஞ்ச இல்லைங்களா இந்த கலைகளை சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க எதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கலைகளை நியாயமான காரணங்களுக்கு பயன்படுத்தி யாருக்கும் தீங்கு இல்லாமல் நமக்கு நன்மைகளை செய்து கொள்வதற்காக புரிஞ்சு இல்லைங்களா அப்போது இந்த மாதிரி கலைகளை நம்ம அப்ரோச் பண்ணும்போதே அந்த மாதிரி தூய்மையான சிந்தனையோட மட்டும்தான் அப்ரோச் பண்ணணும் அப்படி இல்லைன்னா தெய்வங்களுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்காது அப்படி கிடைக்காத பட்சத்தில் இந்த வித்தைகள் எதுவுமே முழுசாக பலிதமாகாது அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்தது இந்த செயல்முறையை பயன்படுத்தி எப்படி வெற்றி பெறலான்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் யார் இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வயது முதிர்ந்தவர்கள் வயதானவர்கள் இளம் பெண்கள் இளம் ஆண்கள் இப்படி யார் வேணால் பயன்படுத்தலாம் இதுக்கு அந்த மாதிரியான எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அடுத்தது இந்த விஷயங்கள் பயன்படுத்தினால என்ன நன்மை கிடைக்கும்னா முகம் ரொம்ப தேஜஸ் ஆகும் அடுத்து உங்களுடைய உடல்நிலை சீராகும் உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகள் சீராகும் இளமை தோற்றம் கிடைக்கும் காரியத்தில் வந்துட்டு எப்பயுமே சோம்பேறித்தனம் இருந்தால் அந்த சோம்பேறித்தனங்கள் முழுசாக நீங்கிடும் வாழ்க்கை அழகானதாக மாறும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எல்லாரையும் சுற்றி வா வாழ்க்கை இருக்குது எல்லாருக்கும் காசு இருக்குது எல்லாருக்கும் சொத்துகள் இருக்குது ஏதோ ஒரு வகையில் ஆனால் ஏன் பெரும்பாலானவங்க இதை வந்து சோகமாகவும் வெறுப்பாகவும் வாழ்க்கையை கழிக்கிறாங்கன்னு கேட்டால் வாழ்க்கையை பற்றினா அவங்களுடைய கண்ணோட்டம் அவங்களுடைய பார்வையில் வாழ்க்கை எப்படி இருக்குன்றது தான் இதுக்கு முழு காரணம் அப்போது வாழ்க்கையானது அழகானதாக மாறும் நம்ம சுற்றி இருக்கவங்க நல்லவங்களாவாங்க அது எப்படி சார் நல்லவங்களாவாங்க ஒரு வேளை நல்லவங்கள் உங்களை சுற்றி இல்லைன்னா அந்த தீயவர்கள் இருந்து விலக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கட்டாயம் அவங்களுக்கு தள்ளப்படும் அவங்க தள்ளப்படுவாங்க அதுதான் இந்த சித்தி முறைகளில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு விஷயம் இந்த விஷயம் வந்துட்டு யாரையும் அழிக்கிறதுக்காகவோ இல்லை அந்த மாதிரியான எந்த விஷயங்களுக்காகவும் இதை பயன்படுத்துறதில்லை இது முழுக்க முழுக்க நாம் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையும் வாழ்க்கை சந்தோஷத்தையும் அதிகப்படுத்திக்கிறதுக்காக மட்டுமே தான் அதனால் இதை பண்ணுறதுல எந்த பயமோ இல்லை பின்விளைவுகளோ கிடையாது கரெக்டான முறையில் பண்ணால் கண்டிப்பாக இந்த சித்தி கிடைக்கும் அதனால் மறக்காமல் எல்லாரும் இதை கரெக்டாக செஞ்சு பயன்பெறுங்க ஓகே இப்போது இந்த சித்தி எப்படி பண்ணுறதுன்றது நம்ம இப்போ பார்க்கலாம் முதல்ல நமக்கு தேவைப்படுறது ரதி யந்திரம் மற்றும் மன்மதன் வசி யந்திரம் இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை இது போக உங்களுக்கு என்ன தேவைன்னா குறு தேங்காய்ன்னு சொல்லுவாங்க லகு நாரியல்னு ஹிந்தியில் சொல் சொல்லுவாங்க அது வேணும் அது போக உங்களுக்கு என்ன தேவைன்னா குங்குமப்பூ கேசர்னு சொல்லக்கூடிய குங்குமப்பூ அது போக சந்தனம் அது போக சந்தன மாலை நூற்றி எட்டு எண்கள் கொண்ட சந்தன மாலை மூலிகை கடைகளில் கேட்டால் கிடைக்கும் இல்லைனா பூஜா ஸ்டோர்ஸில் கிடைக்கும் சந்தன மாலை அது இல்லாமல் அத்தர் புனுகு ஜவ்வாது இந்த மூணில் ஏதாவது ஒன்று இல்லை மூணுமே அப்புறம் வாசனை நிறைந்த பூக்கள் வெள்ளை நிற பூக்கள் மல்லிகைப்பூ ரொம்ப விசேஷம் ரொம்ப உகந்தது நல்ல கமகமன் வாசம் வர மாதிரி இந்த வழிபாட்டு முறைகள் வந்துட்டு வனங்க உபநிஷத்துன்னு சொல்லிட்டு சான்ஸ்கிரிட்டில் இருக்கக்கூடிய ஒரு நூலில் இருந்து தான் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த அனங்க உபநிஷத்து அப்படின்றது மட்டும் இல்லாமல் இன்னும் சில அத்தர்வண வேத சாஸ்திரங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ரதி மன்மதன் சம்மந்தப்பட்டு நம்ம தென்னிந்தியாவில் சித்தர் முறைகளில் இவங்க இந்த வசியங்களை பற்றி அவ்வளோ தெளிவாக குறிப்பிடப்படலை எனக்கு தெரிஞ்சு இல்லை அதுதான் உண்மை இப்போது இந்த பொருட்களை நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த மந்திரங்கள் இந்த வசி யந்திரம் இப்படி தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது மன்மதன் வசி யந்திரம் அடுத்து உங்களுக்கு வரக்கூடியது ரதி வசி யந்திரம் சரிங்களா இந்த ரெண்டையும் வச்சுக்கோங்க இது போக மருதாணி செடி அல்லது மாவிலை மாமரம் அல்லது நெல்லி நெல்லிக்காய் மரம் இந்த மூணில் ஏதாவது ஒன்றுடைய இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணியில் நல்லா கங்கை நீரோ அல்லது கடல் நீர்லேயோ கழுகிட்டு எடுத்து அது ரெண்டுமே கிடைக்கலாம் நீங்கள் வீட்டு உபயோகத்துக்காக குடிக்கிற தண்ணீர் சுத்தமான தண்ணீர் இருந்தாலும் எச்சில் படாமல் இருக்கிற அந்த தண்ணியில் கூட நீங்கள் அதை வாஷ் பண்ணிக்கலாம் அதை வந்து கழுகி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு ஒரு மஞ்சள் துணி விரித்து அதில் வச்சுக்கோங்க கிழக்கு முகமாக நீங்கள் உட்காரணும் அப்போது நீங்கள் சாமி வைக்கிறது வந்துட்டு கிழக்கு முகமாக வச்சிங்கன்னா நீங்கள் வடக்கு முகமாக உட்காந்துக்கலாம் புரிஞ்சு இல்லைங்களா நீங்கள் சாமி வைக்கிறது வடக்கு முகமாக வச்சிங்கனாக்கா நீங்கள் கிழக்கு முகமாக உட்காரலாம் இப்படி தான் சாமி அப்படின்னு நான் சொல்ல வர்றது ஒரு மாம்பழகைக்கு மேலே ஒரு சிகப்பு கலர் துணி அது சிகப்பு பட்டாக இருந்தால் இன்னும் பெட்டர் பட்டெல்லாம் இல்லை வசதி இல்லை அப்படின்னா சிகப்பு சாதாரண துணி விரித்து அதுக்கு மேலே இந்த ரதி மன்மதன் வசியேந்திரங்களை ஃபஸ்ட்டு வச்சுருங்க புரிஞ்சு இல்லைங்களா அதுக்கப்புறம் இந்த பலகை இருக்குது இல்லையா மாம்பழகை அது முடிஞ்ச அளவுக்கு ஆணி இந்த மாதிரி இரும்பு சம்பந்தம் இல்லாத பலகையாக பார்த்துக்கோங்க சின்ன பலகை கிடச்சா கூட போதும் அடுத்தது இந்த யந்திரங்களை அது மேலே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த இலைகள் இருக்குது இல்லையா நீங்கள் க கழுகி ஒரு மஞ்சள் துணி வச்சதை அதை அந்த மஞ்சள் துணியோடு சேர்த்து முடிஞ்சு உங்கள் ரெண்டு கையில் பிடிச்சிக்கிட்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டியிருக்கிற மந்திரத்தை ஒரு அஞ்சு தடவை சொல்லணும் அதை நான் உங்களுக்கு இப்போ படித்து காட்டுறேன் பாருங்கள் என்னுடைய உச்சரிப்புகளை முடிஞ்சளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் அசோகா நமஸ்துப்யம் காமாஸ்திரி சோகநாசனஹ இப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து தடவை அதை கையில் வச்சு அந்த மந்திரங்களை சொன்னதுக்கப்புறம் அந்த மஞ்சள் துணியோடு இருக்கக்கூடிய இலையும் தூக்கி அந்த மா மா பலகையில் வச்சுருக்கோம் இல்லையா அதிலே பக்கத்தில் அதை வச்சிடுங்க வச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அந்த குறுந்தேங்காய்னு சொல்லிட்டு எட்டு குறுந்தேங்காய் அது லகு நாரியல்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் போட்டிங்கனாவே கிடைக்கும் அதை கீழே அதாவது அந்த பழகிக்கு முன்னாடி நிலத்தில் எட்டு சின்ன சின்ன ஒரு கைப்பிடி அளவு அரிசி கைப்பிடி கூட கம்மி கம்மி இருந்தால் கூட போதும் அந்த தேங்காய் கரெக்டாக உட்கார அளவுக்கு அரிசி பச்சை அரிசி வச்சு அதில் நாலு ஒரு சைடாகவும் அடுத்து லைனில் நாலு தேங்காய் அப்படி வச்சிருங்க வச்சதுக்கப்புறம் நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்தீங்களா அந்த நாமாவளி மந்த் ஆக்சுவலி பீஜ மந்திரம் சேர்ந்தது தான் அதை வந்துட்டு நீங்கள் வந்து அந்த பூ குங்குமப்பூ இதெல்லாம் நான் சொல்லி வச்சுருந்தேன் இல்லையா குங்குமப்பூ அத்தர் அத்தற்புணுகு ஜவ்வாது வாசனை நிறைஞ்ச ஏதாவது ஒரு பூ இதை இது எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கோங்க ஓகேவா அத்தர் ஜவ்வாதெல்லாம் கொஞ்சம் தண்ணியில் கலந்து அதை அப்படியே அந்த பூ மேலேயும் குங்குமப்பூ மேலேயும் தெளிச்சு குங்குமப்பூ வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தால் சும்மா ரொம்ப கொஞ்சோண்டு சாங்கியத்துக்காக போட்டுருங்க மல்லிகைப்பூ நிறையா அந்த மாதிரி வச்சுக்கோங்க இல்லை உங்களால் உங்களால் வாங்க முடியும்னா பாதி மல்லி பாதி குங்குமம் பூ மாதிரி வச்சுக்கோங்க அதை மூணு விரலில் பிடிக்கிற மாதிரி ஒவ்வொரு முறையும் எடுத்து நான் இப்போ கொடுத்துருக்குற மந்திரம் இருக்கும் இல்லையா ஸ்க்ரீனில் அதை படித்து ஒவ்வொரு மந்திரம் சொல்லும்போதும் முதல் தேங்காய் அடுத்தது அடுத்த தேங்காய் இந்த மாதிரி போட்டு அர்ச்சனை பண்ணுங்க சரியா இப்போ இதை வந்து டோட்டலாக ஃபைவ் டைம்ஸ் பண்ணும் அதாவது எட்டு தேங்காய்க்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணணும் இதையே அஞ்சு தடவை ரிப்பீட் பண்ணணும் இல்லையா தெளிவாக புரிஞ்சிடலையா ஸ்க்ரீ இந்த மந்திரத்தை நான் இப்போ உங்களுக்கு படித்து காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் சான்ஸ்கிரிட்டில் இருக்குது அதனால் நம்ம மக்களுக்கு கரெக்டாக உச்சரிப்பு வராமல் தமிழில் சொல்லும்போது உச்சரிப்பு மாறிவிடும் அதனால தான் நான் இப்போ படித்து காட்டுறேன் அந்த உச்சரிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா ஓம் க்ளீம் காமாய நம ஓம் க்ளீம் சரீராய நமக ஓம் க்ளீம் அனங்காய நமஹ ஓம் க்ளீம் மந்தாய நமக ஓம் க்ளீம் சகாய நமக ஓம் க்ளீம் ஸ்மராய நமக ஓம் க்ளீம் இக்ஷு தனுர்தாராய நமக ஓம் க்ளீம் புஷ்பபானாய நமக இந்த எட்டும் காமதேவனுடைய எட்டு ரூபங்களை குறிக்கிறது இந்த எட்டு ரூபங்களை பற்றியும் அனங்க உப உபநிஷத்துன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அதில் இந்த விளக்கங்கள் எல்லாமே விரிவாக கொடுத்துருக்காங்க அது போக இப்போ இந்த புஷ்ப அஞ்சலி அதாவது நம்ம அர்ச்சனைன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த அர்ச்சனையை வந்துட்டு நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் காமதேவனோட காயத்ரியை சொல்லணும் இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னிங்கன்னா போதும் ஒரு நாளைக்கு ஓகேங்களா இது வந்து ஒரு ஃபைவ் டேஸ் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கனாவே போதும் போதுமானது அப்போது இந்த காயத்ரி மந்திரத்தை ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது ஒரு கை நிறைய பூ எடுத்து உங்கள் குழி இருக்குல்லையே அங்கே சேர்த்து பிடிச்சி அந்த மந்திரத்தை சொல்லுவேன் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த கையில் இருக்கிற பூவை அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த காமதேவன் ரதி எந்திரத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த குருந்தேங்காய் சொன்னேன் இல்லைங்களா அது மேலேயும் ஒட்டுக்கா அப்படியே போட்டுருங்க இது மாதிரி நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் கொஞ்சம் பூ நிறைய எடுத்து வச்சுக்கோங்க அது பூ நிறைய தேவைப்படும் ஓகேங்களா சரி இதை முடிச்சு அது அதை இதை செய்யும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இருக்கிற இடத்துல யாரும் சுற்றி இருக்கக்கூடாது நீங்கள் இருக்கிற இடம் கமகமனு நறுமணத்தோடு இருக்கணும் நீங்கள் நூற்றி எட்டு முறை காயத்ரி மந்திரம் சொல்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மாலை சந்தன மாலை சந்தன அது ஒரு எழுநூறு எட்நூறு கிடைக்கும் கடையில் அந்த இந்த கடையில் அது ஒரு தடவை வாங்கி வச்சிட்டிங்கன்னா பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தடவைக்காக நீங்கள் யூஸ் பண் ஏன் காசு வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த மந்திரத்தை தான் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பூ அங்கே போடணும் நான் சான்ஸ்கிரிட் உச்சரிப்பை கரெக்டாக சொல்றேன் பாருங்க ஓம் காமதேவாய வித்மஹி புஷ்பபானாய தீமஹி தன்னோ அனங்க பிரச்சோதயாத் இதுதான் ப்ராப்பரான சான்ஸ்கிரிட் உச்சரிப்பு இதை கரெக்டாக பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன எல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா ஐந்தாவது நாள் முடிவில் நீங்கள் வந்து இனிப்பு பலகாரங்கள் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டுக்கோங்க மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் அதை அது போக இந்த ஐந்து நாள் பூஜை முடிவு வரைக்கும் பூஜை அறைக்குள்ளே வேற யாரும் வரக்கூடாது அடுத்து இந்த பூஜை இந்த தியானம் பண்ணுற டைமில் உங்கள் கண்ணுக்கு ஏதாவது வித்தியாசமாக தெரியலாம் சலங்க சத்தம் மாதிரி கேட்கலாம் இல்லை எங்கேருந்து ஒரு புது வித்தியாசமான நறுமணங்கள் வரலாம் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது இந்த ஐந்து நாளும் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அதாவது உங்கள் உடம்புல வேர்வை ஸ்மெல் மட்டும் தெரியக்கூடாது உடம்பு கமகமன்னு வச்சுருக்கணும் ஏன்னா அதுதான் ரத்தி மன்மதன் இந்த மாதிரி வசிய மோகன தேவதைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் புரிஞ்சு இல்லைங்களா நீங்கள் சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்கல்ல ராத்திரி நேரத்தில் எதுக்கு மல்லிகைப்பூ வச்சுட்டு வெளியே போகிறேன்னு பொண்ணுங்களை திட்டுவாங்க வீட்டிலெல்லாம் அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் இதுதான் இந்த மாதிரி தேவதைகள் தேவர்கள் யக்ஷர்கள் கிண்ணறர்கள் கிம்புருடர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு சூட்சம தேகத்தில் நமக்குள்ளே தான் நம்ம கூடவே தான் அலைஞ்சிட்ருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் அவங்க பெண்கள் அப்படின்னும்போது பிடிச்சிட்டாங்கன்னா தேவையில்லாத கோளாறுகள் வரும் கல்யாணம் ஆகிற வயசில் அதனால தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இதுவரைக்கும் நான் சொன்னத அப்புறம் வெள்ளம் வெள்ளம் வந்துட்டு தினமும் ஒரு கொஞ்சோண்டு வெல்லம் வச்சுக்கோங்க ஒரு சின்ன கட்டி கையில் வச்சுக்கோங்க சரிங்களா இதை நீங்கள் செஞ்சிங்கனாவே ஐந்து நாள் முடிவில் உங்களுக்கு இந்த மந்திரம் சித்தி ஆகிடும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய தொடர்பு கனவுலையோ இல்லை உங்களுக்கு அசரீரி மூலமாகவோ கிடைக்கும் அவ அதுக்கு அந்த ஸ்டேஜ்லேருந்து அவங்களே வழிகாட்டுவாங்க நீங்கள் வேறு ஏதாவது சாமி கும்பிடணுன்னு நினச்சாலும் இது இப்படி பண்ணு இந்த நாள் பண்ணுங்கன்னு அவங்களே உங்களுக்கு உணர்த்த ஆரம்பிச்சுருவாங்க புரிஞ்ச இல்லைங்களா லைஃப் மாற ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் அது கண்டிப்பாக கண் கூட நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா பதிவின் நீளம் காரணமாக நேர்களை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்களுக்கு லைக் போடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நேர்களை நன்றி வணக்கம்